பத்திரிகையாளர் சமூகம் என்பது ரெண்டு விதமா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. உரிமையே இல்ல, நீ கேட்கிறதே தவறு என்று சொல்ல முடியாது. பத்திரிகையாளர்களுக்கு தனி வீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டன, வாடகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சொந்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 50 பத்திரிகையாளர் போறோம், 10 பேர் உள்ள போவாங்க, 40 பேரை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அதை அரசு ஏற்று செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கேரள முதலமைச்சர்கிட்ட போய் மனு கொடுப்பார். இப்படி அரசியல்வாதிகள் இங்க இருக்காங்க. சிறுத்தை முள்வெளியில மாட்டிச்சுன்னா காட்டுக்குள்ள போடு, எத்தனை பத்திரிகையாளர்கள் வெளியில சுத்துறோம். பத்திரிகையாளர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இந்த மாநில அரசு கலைக்க பார்ப்பார். எழுதுகிற பத்திரிகையிடம் இந்த நாட்டில் இருக்கிறது, அவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். எந்த தலைவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை. இந்த ஆணி, அந்த இரும்பு குண்டு எதுக்காக இருந்துச்சுன்னு ஒரு கற்பனையில பேசுறாங்க பாஜக அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் விட்டுட்டு தவறான கருத்தை சொல்ற செந்தில் பாலாஜியையும் என்ஐஏ சோதனையில சேர்க்கணும். ஒரு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், அந்த அமைப்போட இணைப்பில் இருக்கிற ஒரே யூனியன் இந்த தமிழ்நாடு ஆல் மீடியா ஜேர்னலிஸ்ட் யூனியன் தான் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, திரு பெஞ்சமின் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கிற ஒரே நாடு ஆசிரியர் அண்ணன் நம்பி அவர்களே, ரெங்கநாயகிபுரம் மாவட்ட தலைவர் விஜயானந்த் அவர்களே, எனக்கு முன் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்திய அண்ணன் மூர்த்தி அவர்களே, முத்துராமன் சிங்கப்பெருமாள் அவர்களே, ராபர்ட் ராஜ் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, எனது நெருங்கிய நண்பர் அபுதாகிர் அவர்களே, மற்றும் வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர் சமூகம் என்பது ரெண்டு விதமா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்று வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள், தொடக்கமே 48,000 ரூபா சம்பளம். அவர்கள் ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு வருகிற பொழுது 1.5 லட்சம் சம்பளம், தொடக்கம் 48,000, 1.5 லட்சம். அதே நேரத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் அதே படிப்பு படித்து விட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் 8,000, 10,000, 12,000 சம்பளம். இதுதான் இந்த பத்திரிகை சமூகத்திலையும் இந்த இருவேறு வேறுபாடுகள் இருக்கிறது. சம்பளத்தில் மட்டுமல்ல, அவர்களை நடத்துகிற விதத்திலும் அந்த வேறுபாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் என்று நமது தலைவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எல்லா உரிமையும் இருக்கு, அதை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். உரிமையே இல்லை, நீ கேட்கிறதே தவறு என்று சொல்ல முடியாது. அக்ரியேஷன் கார்டு வந்து உடனே அப்பப்ப கொடுக்க சொல்லி கேட்கறதுல என்ன கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்க முடியும்? இந்த கார்டை போய் கொடுத்தா ஏதாவது பேங்க்ல 5 லட்சம் பணம் கொடுக்க போறாங்களா? இந்த கார்டை போய் கொடுத்தோம்னா எங்கேயாவது முன்னுரிமை இருக்க போகுதா? அவர்கள் செய்யக்கூடிய அந்த பத்திரிகையாளர் பணிக்கான ஒரு அங்கீகாரமா அந்த அடையாள அட்டை இருக்க போகிறது. அதை கொடுப்பதற்கு கூட தமிழக அரசுக்கு மனமில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? மூர்த்தி அவர்கள் சொன்னதை போல 15 பைசாவுக்கு முரசொலி என்ற கையில எழுதிய அந்த கைப்பிரதியை விற்று ஆட்சியை பிடித்த அந்த கட்சிக்கு முரசொலி பத்திரிகையிலிருந்து, தொலைக்காட்சிகளிலிருந்து, பத்திரிகையிலேயே வாழக்கூடிய, பத்திரிகையை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி ஏற்பட்ட பிறகும் கூட பத்திரிகையாளர்கள் குறைகள் தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் இதை ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் நாம் பார்க்க முடியுமே ஒழிய அவர் கவனமில்லை, அவருக்கு இந்த கருத்து போய் சேரவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. பத்திரிகையாளர்களுக்கு தனி வீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டன, வாடகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சொந்தமாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் லாயிட்ஸ் காலனியில் பார்த்தீங்கன்னா, பீட்டர்ஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஒதுக்கியிருக்காங்க, கொட்டிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ சில சினிமா சங்கங்களுக்கு 250 ஏக்கர், 150 ஏக்கர் பையனூரில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் அரசு நிலங்கள் இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. ஏன் ஏற்கனவே என்ன சொல்ல போனால் திமுக அரசு நிலம் இல்லாத எல்லோருக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று போன இந்த தேர்தல் இல்லை, அதுக்கு முதல் தேர்தலே சொல்லி அதை மறந்து விட்டவர்கள். அவ்வளவு தர வேண்டாம், ஏதோ மாவட்டத்துக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு அப்படி இடங்கள் இருந்தா அவங்களுக்கு சொந்த மனையும் வீடு கட்ட ஒரு கடன் உதவியும் கொடுங்கன்னு சொன்னா அதை தவறுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அடிப்படை வேஜ்போர்டு சம்பள விகிதம் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த அதிபர்களும் ஒரே போன்று இருக்க மாட்டார்கள், அவர்கள் நிலை ஒன்றாக இருக்காது.
சில பத்திரிகையில ஒருவரே ஓனர், அவரே டிடிபி அடிப்பாரு, அவரே பிரிண்ட் பண்ணுவாரு, அவரே விநியோகம் பண்ணுவாரு. அதற்கும் 50 பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பெஞ்சமின் அவர்கள் சொன்னதை போல பெரிய விழாக்கள்ல எல்லா நிருபர்களையும் யாரெல்லாம் அடையாள அட்டை வைத்திருக்கிறார்களோ அவருடைய அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார். நியாயமான கோரிக்கை. 50 பத்திரிகையாளர் போறோம், 10 பேர் உள்ள போவாங்க, 40 பேர் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பத்திரிகையாளருக்கு இருக்கக்கூடிய வேதனை, இன்னும் சொல்ல போனால் அந்த பெரிய பத்திரிகையாளர்களை விட அதிகம் எழுதுபவர், அதிகம் சிந்திப்பவர், வெளியே நிறுத்தப்படுகிற சிறிய பத்திரிகையாளர் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருக்கு வாய்ப்பு அங்கே மறுக்கப்படுகிறது. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. 2500 பத்திரிகைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டிலே. இன்றைக்கு முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ மதுரைக்கு செல்கிறார்கள், திருநெல்வேலி செல்கிறார்கள், சென்னையிலே விழாவிலே கலந்து கொள்கிறார் என்று சொல்லி எல்லா பத்திரிகையினுடைய அடையாள அட்டை வைத்திருப்பவர்களை அனுப்புவது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட, நீங்க என்ன பண்ணணும், இந்த யூனியன்ல இருந்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்கிற விழாவிலே எங்கள் பிரதிநிதியாக இவர் இருப்பார், முதலமைச்சர் கலந்து கொள்கிற விழாவிலே எங்கள் யூனியனுடைய பிரதிநிதியாக இவர் இருப்பார் என்று நீங்களே ஒரு வரைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக அதை அரசு ஏற்று செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் எவனுக்குமே புரியாத அந்த நீட்டு பிரச்சனையை பற்றி இன்னைக்கும் யாருக்கும் புரியாது. ஆனால் டெய்லி நீட்டை பற்றி பேசுவாங்க. யாருக்காவது ஒரு துணிவு இருந்தால் என் கூட வந்து பேசுறேன், நான் சவால் விடுறேன். நீட்டில் இருக்க பாதகத்தை நீங்கள் சொல்லுங்கள், நன்மையை நாங்கள் சொல்கிறோம். நீட்னால இந்த ஆண்டு 587 ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர் ஆகியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க மறுக்க முடியாது. அண்ணன் வைகோ அவர்களை கேட்டால் இந்த நீட்டினோ பத்தி சொல்வார். நீட்டினோ ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டால் இடுக்கி அணை உடைந்து விடும்னு கேரள முதலமைச்சர்கிட்ட போய் மனு கொடுப்பார். இப்படி அரசியல்வாதிகள் இங்க இருக்காங்க. ஆனா மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களை இங்க சொல்றதுக்கு ஆள் இல்லை. குறிப்பா 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மருத்துவ காப்பீடு எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அது கிடைக்கும். நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டாம். ஒரு நாள் பெஞ்சமின்ட அண்ணன் கதிர்வேல் சாவங்கிட்ட சொன்னீங்கன்னா ரெங்கநாயகில் எங்க ஆபீஸ்ல லேப்டாப் வச்சு எல்லாருக்கும் உங்க கார்டை நாங்கள் போட்டு தர்றோம். 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு தமிழ்நாட்டில் 77 லட்சம் பேர் பயன்படுத்துகிறார்கள். ஓய்வூதிய திட்டம் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்தியாவில் வேற எந்த ஆட்சியிலும் இதுவரைக்கும் நம்ம பார்க்க முடியாதது. பெரிய நிறுவனங்கள், பெரிய அமைப்புகள், ரயில்வே, போஸ்டல் ஆபீஸ், இப்படி அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு தான் பென்ஷன் இருக்கும். ஆனால் எல்லா தொழிலாளர்களுக்கும் பென்ஷன் கொடுத்திருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் ரங்கநாயகம் நினைச்சா போதும், எல்லாருக்கும் 5000 பேர் கூட நாங்கள் ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிஞ்சு கொடுக்க முடியும். 40 வயசு வரைக்கும் அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. 60 வயசு வரைக்கும் 42 ரூபா மாதம் கட்டினா போதும். 60 வயசுக்கு பிறகு 1000, அது 5 மடங்கு கட்டலாம், 5000. நான் இறந்து விட்டால் என் மனைவிக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும், என் மனைவி இறந்து விட்டால் என் பையனுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும், அல்லது பொண்ணுக்கு கிடைக்கும். இது எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? எவ்வளோ பேர் பைக்கில் சுற்றிட்டு இருக்கோம்? நிருபர்கள் பார்த்தா சின்ன பத்திரிகையாளர் பைக்கில் தான் பயணிக்கிறாங்க. வெளியூர்களில் இரவு நேரங்களில் இங்கே ஒரு டெட்பாடி இருக்குன்னா காட்டுக்குள்ளே போகணும், யானை அடிபட்டுச்சுன்னா காட்டுக்குள்ளே போகணும், சிறுத்தை முள்வெளியில் மாட்டிடுச்சுன்னா காட்டுக்குள்ளே போகணும். எத்தனை பத்திரிகையாளர்கள் வெளியில் சுற்றுறோம்? மாதம் 20 ரூபா எத்தனை பேர் செஞ்சுருக்கோம்? மோடி கொடுத்துருக்கிறாரே, மாதம் 20 ரூபாங்க. ஒரு டீ சாப்பிட்டா 30 ரூபா, அன்றைக்கி நல்ல கடையில் காஃபி சாப்பிட்டா 40 ரூபா. மாதம் 20 ரூபா கொடுத்தோமே ஆனால் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னா நம்ம குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய். யார்கிட்டையும் நீங்கள் போய் கவுன்சிலர்கிட்டையோ எம்எல்ஏட்டோ எம்பிட்டையோ லெட்டர் வாங்க வேண்டியதில்லை, அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மத்திய அரசு கொடுக்குதே, எத்தனை பேர் செஞ்சு வச்சுருக்கோம்? கை கால் அடிபட்டு மருத்துவமனையில் படுத்தா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி மத்திய அரசு கொடுக்குதே, எத்தனை பேர் செஞ்சு வச்சுருக்கோம்? இதே பெஞ்சமின் போன்றவர்கள்லாம் முதல்ல நம்ம நிர்வாகிகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். மாநில அரசு தமிழக பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் கேட்பது எல்லாம் ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மாநில அரசின் கடமை. ஏதோ இங்கே வந்து 200 பேர் இருக்காங்க, இவங்க குரல் பெரிய குரலா சின்ன குரலாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பத்திரிகையாளர் பிரதிநிதிகளுடைய குரலாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
10,000 பத்திரிகையாளர் இருக்கிறார்கள், 100,000 பேர் பத்திரிகையாளர் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் நீங்கள் இவர்களை பார்க்க வேண்டுமே ஒழிய, இது சின்ன யூனியன் பெரிய யூனியன், பெரிய பத்திரிகையாளர்கள் இங்கே வரவில்லை என்றெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகையாளர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இந்த மாநில அரசு கலைக்க பார்ப்பார்கள். ஏனென்றால் பத்திரிகைகளை இப்போ இருக்கிற மாநில அரசு தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு தினசரி தொலைபேசியில் பேசி என்ன இந்த செய்தி அப்படி போட்டு விட்டீர்கள், இப்படி மாற்றி போட்டிருக்கலாமே என்று அதிகாரம் செய்து செய்து பழகிய கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு கருத்து கணிப்பிலே ஒரு பின்னடைவு இருக்கிறது என்று அவர்கள் கட்சியை சேர்ந்த தினகரன் பத்திரிகை செய்தி வெளியிட்ட போது அந்த தினகரன் பத்திரிகை அலுவலகத்திலே வெடிகுண்டு வீசி 2 பத்திரிகை ஊழியர்கள் இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் இன்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கிறது. இவர்கள் எப்படி நியாயத்தை கொடுக்க போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த வேறுபட்ட கருத்தும் கிடையாது. பத்திரிகையாளர்கள் எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், அது அவர்கள் உரிமை, பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நேற்றைக்கு கூட அன்பு எங்களுடைய மாநில தலைவர் சொல்வதை போல சாராய அமைச்சர் என்ன சொன்னாரு, சிலிண்டர் வெடிக்குது, சிலிண்டர் வெடிக்கிற இடத்துல 5 கிலோ ஆணி இருக்கு, இரும்பு பால்ரஸ் இருக்கு, அது எப்படிலாம் இருக்கோ எதுக்கெல்லாம் இருந்திருக்குன்னு கற்பனையில் பேசுறாங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுவது எவ்வளவு கேலிக்கூத்தானது. பட் அதையும் தொலைக்காட்சியில் நாங்கள் பார்க்க வேண்டிய அவலம், ஒரு கேவலம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. ஏனென்று கேட்டால் அங்கே பேசிய மாநில காவல்துறையை சேர்ந்த கோவை ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் 75 கிலோ வெடிமருந்து பிடிபட்டிருக்கிறது. அவர்கள் எழுதி வைத்திருந்த குறிப்பிலே ஆணையர் அலுவலகம், பஸ் நிலையம், ரயில் நிலையம் தாக்கப்படுவதற்கு தயாரிக்கக்கூடிய பட்டியலே இருக்கிறது. 12:30 மணிக்கு புறப்பட்ட கார் அதிகாலை 4:30 மணிக்கு விபத்தால் வெடித்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என்று நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று காவல்துறை ஆணையர் சொல்கிறார். ஆனால் நம்ம அமைச்சர் என்று சொல்றாரு, அது எதுக்கு எப்படின்னு கற்பனையில் பேசாதீங்கன்னு சொல்லி காவல்துறை ஆணையர் பேசுறார். இந்த 2 விஷயத்தையும் ஒரே பத்திரிகை தான் காட்டுது. அமைச்சர் சொல்ற கேலிக்கூத்தான கருத்தையும் ஒரே தொலைக்காட்சியில் நான் பார்க்கிறேன். அதிகாரப்பூர்வ செய்தியை சொல்லக்கூடிய காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சொல்லுவதையும் அதே தொலைக்காட்சியில் தான் பார்க்கிறேன். இதுதான் பத்திரிகையாளர்களுக்கு தங்கள் செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு அவலம். பொய் சொல்வதையும் காட்ட வேண்டியது இருக்கிறது, உண்மையையும் காட்ட வேண்டியது இருக்கிறது. பத்திரிகையாளர் என்பவர்கள் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக தூண்களில் ஒருவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் அண்ணன் நம்பினார் என சொன்ன நிறைய நண்பர்கள் அதில் இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனால் அவங்க இப்போ தலைப்பை மாற்றுவாங்களா இல்லை அதே மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் அமைப்பை தொடர்ந்து செய்வாங்களான்னு தெரியல. மாற்றம் வந்து மாற்றம் தருவார்கள் என்று எதிர்பார்த்த கட்சி எதுவுமே செய்யவில்லை என்பதற்காகத்தான் பத்திரிகையாளர்கள் உரிமை மீட்பு போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திலே இங்கே இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் தங்களுடைய குரலை மட்டுமே சொல்வதற்கு எந்த பத்திரிகையிலும் இருப்பதில்லை. அவர்கள் பேசுவது எழுவது இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையினால். சமூகத்திற்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்ற ஆதங்கத்தில் பத்திரிகைகள் நடத்தப்படுகின்றன. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், அவைகளால் ஆபத்து ஏற்படலாம். இப்ப நம்ம அண்ணன் வைகோ அவர்கள் சொல்வதை போல நீட்டினோம் அந்த மலையிலே உள்ளே குடைந்து வைக்கப்பட்டால் இந்த உலகமே வெடித்து விடும் என்று சொல்ல கற்பனை கதைகளை எழுதுவது பேசுவது பத்திரிகைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இமயமலை உச்சியில் ஐயா வாஜ்பாய் அவருடைய பெயரால் 9 கிலோமீட்டர் மலையை கொடந்து இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் 100 கிலோமீட்டர் சுற்றி போகிற பாதையை உண்டாக்கியிருக்கிறாங்க. 2 மலையை இணைத்து உடைத்து 830 அடி உயரத்தில் காஷ்மீருக்கு இப்போ தான் முத ட்ரெயின் போட்டுக்கிட்டு இருக்கோம், ட்ரெயின் போயிட போகிறாங்க. ஆனால் அண்ணன் வைகோ வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மலையை குறைஞ்ச உலகமே வெடிக்கின்னு சொல்கிற கற்பனை கதைகளை எழுதுகிற பத்திரிகைகளும் இந்த நாட்டில் இருக்கிறது. அவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். உலகம் முழுவதும் நீட்ரோன ஆராய்ச்சி மையம் இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டிலே வந்தால் வெடித்துவிடும் என்று சொல்கிற பொய் புரட்டு சொல்கிற பத்திரிகை எழுதுவது அவர்கள் விருப்பப்படாவிட்டாலும் எழுத வைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை.
பத்திரிகையாளர் என்பவர்கள் இந்த தமிழகத்தின் வளர்ச்சியோடு பின்னி பிணைந்திருப்பவர்கள். அவருடைய முயற்சி, அவருடைய எழுத்துக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்திற்கும் உயர்வு தரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயம் மத்திய அரசு திட்டங்களில் எவற்றையெல்லாம் கொடுக்க முடியுமோ நிச்சயம் அதில் செய்வோம். எங்களுடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை நமது பிரிவினர் ஒரு குழுவாக வந்து சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று கடலூரை முடித்து மீண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களை உடனடியாக சென்று கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தியிருக்க என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் முயற்சி, உங்கள் உரிமை மீட்பு போராட்டம் வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஆல் மீடியா பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய உரிமை மீட்பு பேரணி, அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகள் மிக மிக எளிமையானது. தமிழ்நாடு அரசு தேர்தல் வருவதற்கு முன்பு, இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு தேர்தலுக்கு முன்பு எதையெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு செய்கிறோம் என்று சொன்னார்களோ அவற்றைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்வதை விட சொன்னதை செய்யுங்கள் என்று இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீடியா பேதம் இல்லாமல் எந்த துறை மீடியாவிற்கும் ஒரே மாதிரி அடையாள அட்டை கொடுங்கள். நிகழ்ச்சிகளை ஒரே மாதிரி அவர்களுக்கு கௌரவத்தை கொடுங்கள். நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற உரிமைகளை கொடுங்கள். ஒரு மாவட்டத்திலே தாலுகா வயசு, பஞ்சாயத்து யூனியன் வயசு பத்திரிகையாளர்களை பிரிக்காதீங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு மாவட்ட அளவிற்கான அடையாள அட்டையை கொடுங்கள். அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச சம்பள விகிதத்தை தமிழக அரசு நிர்ணயம் செய்யுங்கள். வீடு இல்லாதவர்களுக்கு, இடம் இல்லாதவர்களுக்கு இடம் அளித்து வீடு கொடுங்கள். மத்திய மாநில அரசுடைய திட்டங்களை அவர்களுக்கு செயல்படுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மத்திய அரசு செய்ய வேண்டிய திட்டங்களை எங்களுடைய அமைச்சர் முருகன் அவர்களிடமும், எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூலமும் அவர்களுக்கு நிச்சயம் செய்ய நாங்கள் முயற்சிப்போம் என்று உறுதி கொடுக்கிறோம். மாநில அரசும் அதை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி இங்கே நாங்கள் ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறோம். தமிழகத்திலேயே அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் என்பதை உங்கள் யாருக்கும் நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்த இடத்தில், நினைத்த நேரத்தில், செல்கிற இடங்களில் சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருக்கோம். இவிகேஸ் இளங்கோவன் எழுந்து அடிக்க போனதையெல்லாம் நான் பார்த்துருக்கோம். எத்தனையோ தலைவர்கள் நடந்து கொண்ட விதத்தையெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் பேசக்கூடியவர், செய்யக்கூடியவர் தலைவர் அல்ல, கண்ணியமிக்க தலைவர். ஒரே நாளில் பல்வேறு பத்திரிகைகளுக்கு தனித்தனியாக பேட்டி கொடுக்கிறார், அலுவலகத்தில் பேட்டி கொடுக்கிறார். நேற்று மருதுபாண்டிய மன்னருடைய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது அந்த செய்தியை கூட நீங்களெல்லாம் ஒளிபரப்பினீர்கள். விமான நிலையத்துக்கு சென்றால் பேட்டி கொடுக்கிறார். எந்த இடத்துல ஏன் சொல்லாமல் வந்தீங்கன்னு கேட்கறதே கிடையாது. அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவர் வருத்தப்படுவார், எங்கள் செயலாளரிடம் வருத்தப்படுவார், ஏன் நீங்கள் சொல்வதில்லை, அவர்கள் வருவதற்கு முன்னே தெரிவித்திருக்கலாம் என்று. தொடர்ந்து கூட்டத்திலே பேசியிருக்கிறார், கூட்டத்திலே பேட்டி எடுத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு காரியகர்த்தா வீட்டுக்கு சென்று வரும்போது கூட அவருக்கு அங்கே ஒரு சுயமாக ஒரு சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய ஒரு 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 அந்த நேரம் அவருக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது. தமிழகத்திலே முதலமைச்சரை நினைத்தபடி நாம் பார்க்க முடிவதில்லை. எந்த தலைவர்களையும் நினைத்தபடி பார்ப்பதில்லை. எந்த தலைவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை. அதிகமாக சந்தித்து பத்திரிகையாளர்களை தன்னுடைய சகோதரனாக, நண்பனாக பாவிக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் எப்படியெல்லாம் உங்களோடு அன்பாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு கற்பனையா, எவ்வளவுதான் இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவாங்கன்னு தெரியல சகோதரரே. நீட்டுணை என்பது ஏதோ வெடிகுண்டு தயாரிக்கிற இடங்கிறத வைகோ சொன்னார்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த இடத்துல நீட்டுணை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, நம்ம உடம்பை தொலைச்சு, இந்த பூமியை தொலைச்சு, நீட்டுணை கதிர்கள் அகில உலகம் எல்லாம், எல்லாம் அண்ட சராசரங்கள்லாம் பொழியுது, மழை மாதிரி பொழியுது, நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அது மழை நேரத்திலையும் பொழியுது, காத்துலையும் பொழியுது, வெயில்லையும் பொழியுது, புயல்லையும் பொழியுது. 1960 வரை கோளார் தங்கச்சுரங்கத்துக்குள்ள நீட்டுணை ஆய்வு மையம் இருந்தது.
கோளாறு வெள்ளத்தில் தங்கச்சுரங்கம் மூடப்பட்டது. அதோடு அந்த தங்கச்சுரங்கம் பணி செய்யவில்லை. அதற்கு பிறகு அதை புதுப்பித்து இந்த பொழியக்கூடிய தன்மை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலால் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதனுடைய தன்மை சக்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேக்னெட்டிக் பவரில் ஏறத்தாழ 100 மீட்டர் 50 மீட்டர் அகலத்தில் 50 அடுக்குகளை அடுக்கி எப்படி ஊடுருவி போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம். அந்த ஆராய்ச்சி மையத்தில் யார் இருக்கிறார்? கல்லூரி மாணவர்கள், காஷ்மீர்லேருந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரி வரைக்கும். மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு போனால் இன்றைக்கி ஒரு மாடல் நீட்டணும் அங்கே இருக்குது. எப்படி அதை செய்யணும்ன்ட்ருக்கு. உண்மையை சொல்ல விடாமல் இன்றைக்கு எத்தனை இடத்துல மெட்ரோ ட்ரெயின் பூந்தமல்லி ஹைரோட்லையும் மவுண்ட் ரோட்லையும், ஏன் வண்ணாரப்பேட்டையில் 20 அடி ரோட்டுக்குள்ள உள்ளே புகுந்து ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு 70 அடியில். ஒரு மலையை குடைஞ்சி ஒரு ஆய்வகம் அமைச்சா பூமி வெடிச்சிடும், உலகம் வெடிச்சிருங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம். நீட்டுணை என்பது ஒரு ஆராய்ச்சி மையம், இது 9 நாடுகளில் இருக்குது. ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க? ஒரு 1.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு மலை இருக்குது, அதில் இயற்கை வளங்கள் இல்லை, மரங்கள் இல்லை. அந்த கதிர் பொழியும் பொழுது இந்த தன்மை எப்படி மாறுகிறது, மாறாமல் வருகிறது என்பதை சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் தெரிந்து கொள்வதற்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைக்கு தேனி பொட்டிபுரம் உலகின் புகழ்மிக்க இடமாக மாறியிருக்கும். வைகோ போன்றவர்கள் அதை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சார், இன்னைக்கு கூட்டத்தில் அண்ணாமலை சார் கலந்துக்கிறார்? இல்லை, ஏற்கனவே இதே போன்ற ரெண்டு நிகழ்ச்சி இருந்தது. கடலிலிருந்து வர தாமதமான காரணத்தில் இங்கே வருவதற்கு தாமதமாகிவிடும். அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அவர் வாய்ப்பு கிடைக்காத நேரத்திலே நான் சென்று கலந்திருக்கிறேன். அதே அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்கேன். ரெண்டு பேரும் கலந்துக்கிறதா தான் இருந்தது, நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கிறதா தான் இருந்தது. பத்திரிகையாளர்களை பற்றி ஒரு மோசமாக பேசி அந்த விமர்சனத்துக்காக தான் நீ கலந்து. நிச்சயமாக இல்லை, அவர் அப்படிலாம் உங்களை நாளைக்கே கூட கூப்பிட்டு சந்திப்பார், அப்படி நினைக்காதீங்க. சார், தொடர்ச்சியாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையில் வந்து ஆல்ரெடி 200 ரூபா வாங்கியிருக்கேன் பேசுகிறாரு. இல்லை, நேற்றே நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். தலைவர்கள் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறாரு அங்கே வந்து அந்த ஆணி அந்த இரும்பு குண்டு எதுக்காக இருந்துச்சுன்னு ஒரு கற்பனையில் பேசுகிறாங்க பாஜக அப்படின்னு சொன்னார். ஆனால் அங்கே இருக்கிற காவல் ஆணையர் அந்த ஆணி இரும்பு குண்டு அது மட்டும் இல்லை, அந்த முபின் வீட்டில் 75 கிலோ வெடிபொருள்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதை போலீஸ் தான் தூக்கிட்டு வர்றாங்க. இந்த 75 கிலோ வெடிபொருள் மட்டும் அங்கே இருந்துச்சா? இன்னும் எத்தனை இடத்துல இந்த கார் 10:30 இரவு கிளம்பி கோட்டை ஈஸ்வரர் கோயில்கிட்ட அதிகாலை 4:30 வெடிக்குது. 10:30 கிளம்பின கார் எங்கெல்லாம் போச்சு? இன்னும் எவ்வளோ வெடிமருந்து இருக்குன்னு அங்கே இருக்கிற போலீஸ் மண்டையை உடச்சிட்டு இருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி கூட உட்காந்து பேசுகிறாரு. இது ரெண்டு வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்களா? ரெண்டு விதமாக பார்க்குறீங்களா? இதுதான் ஒரே விஷயத்தை ரெண்டு விதமா பத்திரிகைகள் சொல்றாங்க. சில பேரு தேவையான கேள்வி கேக்குறீங்க, அது ஒரு நீண்ட பதில் கொடுப்பதில் அண்ணாமலை அவர்களை மிஞ்ச யாராலும் முடியாது. நீங்கள் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வார். ஒருத்தர் திட்டமிட்டு ஒரு பத்திரிகையாளர் நண்பர் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் சில கேள்விகளை கேட்கும் போது ஒரு வருத்தம் வேதனை ஏற்படத்தான் செய்கிறது. இல்ல பேசுறது இல்ல, நீங்க அவர் கேட்ட இல்ல, உங்களுக்கும் அவருக்கு உங்களுக்கும் அந்த தம்பி அன்னைக்கு கேட்ட கேள்வி என்ன கேள்விங்க உங்களுக்கு தெரியும். கேட்ட கேள்வி என்னன்னு தெரியும். கேட்கக்கூடிய நபர்கள் யார், அவர்கள் யாருக்காக கேட்கிறார்கள், எந்த பத்திரிகைக்காக கேட்கிறார்கள், எந்த ஆன்லைன் மீடியாவுக்காக கேட்கிறார் என்பதை பொறுத்து சில நேரங்கள் பேச வேண்டியது இருக்கு. கோவை சம்பவத்துக்கு சம்பந்தமாக ஐஎன்ஏவுடைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு, அதுக்கு தலைவர் உடன்படுவாரா? ஐஎன்ஏ விசாரணை யாருக்கு வேணுங்கிறாரு? செந்தில் பாலாஜிக்கா? செந்தில் பாலாஜிக்கு வேணுமான்னு கேளுங்க, அது நியாயமான விஷயம். ஏன்னா காவல்துறை ஆணையர் சொல்கிறது அவர் நம்ப மாட்டேங்கிறாரு, 75 கிலோ வெடிமருந்து பொருட்கள் எடுத்ததை நம்ப மாட்டேங்கிறாரு. அதில் இருக்கிற ஒரு நபரை சவுதி அரேபியா சில ஆண்டுகளுக்கு முன்பு நாடு கடத்தியிருக்காங்க, ISIS தொடர்பு இருக்கிறதுனால உங்கள் தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். இலங்கையில் வெடித்த வெடிகுண்டில் செத்ததில் 250 பேர் இறந்தாங்க, அதில் தொடர்புடைய விசாரணைக்கு உட்பட்டவருங்கிறத உங்கள் தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். இதெல்லாம் விட்டுட்டு தவறான கருத்தை சொல்கிற செந்தில் பாலாஜியையும் என்ஐஏ சோதனையில் சேர்க்கணும். செவ்வாய்க்கிழமை வந்து அண்ணாமலை பத்திரிகையாளர்களை செந்தில் பாலாஜி மிரட்டுறாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு நாள் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இன்னொரு நாள் பத்திரிகையாளர்களை குறங்குன்னு சொல்றது என்ன மாதிரியான? அதாவது சில நேரம் இந்த பழமொழிகள் நேரத்தில் பழமொழிகளை சொல்வதை போல அது ஒரு தவறாக. நிச்சயமாக அப்படிப்பட்ட தலைவர் இல்லை, அவர் உங்களை மாதிரி ஒரு இளைஞர்,
இந்த தமிழகத்தினுடைய ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு உங்களோட நண்பராக இருக்கக்கூடியவர், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.